उपवास आराधने कर्तर आशीर्वदिपारागे कडंद नान्गु नाट्कलुम कर्तर कृपया वेट्रिकरमाग अंद उपवास जपते मुडिक्क सेइदार वेवेर बलन एंद तलैप्पिले नाम ध्यानित्तोम मुदलाम नाल वरुत्तत्तिन बलन एंद तलैप्पिले ध्यानित्तोम रेंडाम नाल नूरु मड रेंडाम नाल नाम अनैवरुम नूरु मडंगु बलन एंद तलैप्पिले ध्यानित्तोम मून्राम नाल भूमियिन बलन नान्गाम नाल वेरोरु बलन नाम ध्यानित्तोम इन्रुम नाम वयलिन बलन एंद तलैप्पिले नाम ध्यानित्तु அவருடைய வசனத்தை தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக வந்திருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிச்சயமாக வழிநடத்தி செல்ல அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். 21 நாட்கள் நம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து தொடர்ந்து இந்த உபவாச ஜபத்தை நாம் அனுசரிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய ஊழியத்தை அவர் இன்னும் வருகிற ஆண்டில் செழிப்பை கொடுத்து பலனை கொடுத்து நிச்சயமாக வழிநடத்தி செல்ல அவர் வல்லமல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக இந்த ஆராதனைக்கென்று முன்குறித்த மக்களை கர்த்தர் தடைகளை உடைத்தெறிந்து அவர் கொண்டு வரும்படியாக இந்த ஆராதனையில் தூக்கத்தின் ஆவி நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவருடைய பலத்தை நம்ம கொடுத்து அவர் பலத்தினால் நம்மளை இடைகட்டும்படியாக இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளை தலைமை போதகர் டெவரன் டாக்டர் அதீசராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்போது ஜபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 5வது நாள் உபவாச நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்தை உணரும்படியாக, தடை சிறைய எல்லா ஆவிகள் விலகும்படியாக தேவன் நாம இப்போ எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வல்லமை உண்டு, உண்டு அற்புதம் வல்லமை. இயேசுவே இரத்தத்தான் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டே கோட்டி இரத்தத்தினாம் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாள் மேலே. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாள் எங்கள் மீது வல்லமையோடு. அன்பின் பரலோக பிதாவே, நறுமையான கால நேரத்துக்காக நான் இந்த உபவாசத்தின் 5வது நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை சிறப்பு ஆராதனை ஆசீர்வதியும் தடைப்பட்ட மக்களை கொண்டு வரும். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னலப்பொருள் கீழே விழட்டும். ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற மக்களுக்காக நன்றி. பலமாக கிரியை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம், உட்காருவோம். ப்ளீஸ் பி சீட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் நாம் பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை தேவாலயத்தை உதவி போதகர் பாஸ்டர் சத்யா அவர் முன்பாக ஒரு பாடலை பாடுவார்கள். தொடர்ந்து பிரதர் ஜோர்ஜ் அபஸ்தூர் பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து உற்சாகமாய் நம் கண்ணலை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை கால வேளையில் மகிமைப்படுத்துவோம். உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா,
போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா உம்மை விட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா ஆபிரகாமின் தேவனும் நீதானையா கோவின் தேவனும் நீதானையா என்னுடைய தெய்வமும் நீதானையா ஆபிரகாமின் தேவனும் நீதானையா ஈசாக்கின் தேவனும் நீதானையா யாக்கோவின் தேவனும் நீதானையா என்னுடைய தெய்வமும் நீதானையா என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட யாரும் இல்லை இயேசையா பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே புல்லுள்ள இடங்கள் என்னை மேய்த்திடுவீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட யாரும் இல்லை இயேசையா கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் எந்தனும் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் நண்பன் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் கெரிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் நம்பன் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே என் கோலை
ஜொலிக்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லையேசையா, உம்மை விட யாரும் இல்லையேசையா, உம்மை விட்ட யாரும் இல்லையேசையா, உம்மை விட யாரும் இல்லையேசையா. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, தேவனால் கூட மனுஷனால் கூடாததுதான், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க, நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சத்தமாக ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் விசுவாசமாக சேர்ந்து ஒரு பாடலை பாடும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகும் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி விசுவாசமாக தெரிந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மாலாகாத காரியம் ஒன்று, உம்மாலாகாத உற்சாகமாக பாடும் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க எல்லாரும், ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்ரம், சொல்லுங்க அன்பே உமக்கு ஸ்தோத்ரம், சொல்லுங்க காலை வேளையில, அப்பா உமக்கு ஸ்தோத்ரம், அன்பே உமக்கு ஸ்தோத்ரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க, அவரால் எல்லாம் கூடும், உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றி அவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திரவெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா. சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா சேர்ந்து ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் சேர்ந்து ஆகும் அவரால் எல்லாம் கூடும் ஆகும் அலமாகும் உம்மாலிலான் எல்லாம் ஆகும் உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாரும் சத்தமா ரலையில சொல்லுங்க அல்லேலூயா நம்முடைய கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம் நம்முடைய ஊழியத்துக்கு பலனை கொடுக்க கர்த்தரால் முடியாத காரியம் கிடையாது நிச்சயமாக அவரால் முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசத்துக்குனா சத்தமா ரலையில சொல்லுங்க பாப்போம் உங்க குடும்பத்துக்கு கர்த்தரால் மட்டும்தான் பலனை கொடுக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நிச்சயமாக பலன் கொடுக்கிற கர்த்தர் வருத்தத்தின் பலனுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் 100 மடங்கு பலனுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் பூமியின் பலனுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் நிச்சயமாக மகா பெரிய பலனுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் இன்றும் நம்மோடு கூட இருந்து இந்த 4 நாட்கள் அவர் பலனை தியானிக்க செய்து இம்மட்டுமா இந்த பலனை இந்த 4 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்து இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிற கர்த்தரை கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதனை செய்யப்படும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர் அவரால் அன்றி வேற யாராலும் பலன் கொடுக்க முடியாது பவுல் விதைத்தான் அப்பலோ நீர் பாய்ச்சினான் விளை செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர் இப்படி இருக்க விதைக்கிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்ற வேதன வசனத்தின்படி பலன் கொடுக்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அவர் பலன் கொடுக்கிற கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஊழியத்தில் பலன் கொடுத்து இம்மட்டுமாய் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல அவள் வல்லமையுள்ளவளாக இருக்கிறார் இப்பொழுதும் நமக்கு பலன் கொடுக்கிற கர்த்தரை கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதனை செய்யும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்முடைய ஆராதனை பிரியப்பட்டு ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் மகிமை உள்ளவராக இருக்கார் இப்பொழுதும் ஆராதனை பகுதியை நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர் முன்பாக வந்து ரெவரன் டாக்டர் அதிசயராஜ் அவர் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆராதனைக்குள்ளாக வழிநடத்தி செல்வார்கள் அவளோடு கிடையாது உற்சாகமாய் நம் கர்த்தரை காலை வேலையில் சோர்வை பார்க்காமல் நம்ம ஆராதனை செய்வோம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி இன்னைக்கு தேதி 26 ஆகிறது மட்டுமல்ல 2 மாதங்களையும் முடிக்க கிருபை செய்திருக்கிறார் மட்டுமல்ல நம்முடைய ஊழியம் ஆரம்பித்து 27 ஆண்டு காலம் நிறைவு செய்ய கிருபை செய்திருக்கிறார் எத்தனையோ அற்புதங்கள் நன்மைகள் சுகம் பலன் ஜீவன் விடுதலை ஏற்று தாழ்வு கன்னிகள் சத்துருவின் போராட்டங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் செழிப்புகள் வழிகள் திறந்தது புதிய திட்டங்கள் புதிய தரிசனங்கள் எத்தனையோ அற்புதங்களை செய்து தேவை நம்மை நடத்தினார் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை இன்றும் என்றும் துதித்திடுவேன் காத்தீரே 27 வருஷம் காத்தீரே கருத்தாக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று பழைய பாடல் சந்தோஷமா கைத்தட்டி பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே காத்திரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீரன்னையும் உமக்காக எடுத்தீரன்னையும் உமக்காக கொடுத்தீருமையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே வல்லவான ஞான வினோதா
துதியே துதியே துதித்திடுவே எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரேவும் மறுத்தீரே அல்லல் யாவும் மறுத்தீரே அலைங்க என்னையும் மீட்டீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமைந்தும் என்றும் துதி திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமைந்தும் என்றும் துதி போல மணி போல் காத்திரே துதியே துதியே துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே அன்னகளே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே என்னாலும் எங்கள் துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உமை என்றும் என்றும் துதித்திடுவே நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரனாய் இருக்கிறார் துதிகளின் மத்தியில் வாசம் என்கிற தேவனாக இருக்கிறார் 27 ஆண்டு காலம் நடத்தின கர்த்தர் நாம் துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லைகளிலே பாளையத்திலே இதுவரை நடக்காத காரணம் செய்த தேவன் நம்மளை சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் துதி உமக்கு இயேசு நாதா என் மகிமையை வேறொரு கூட சொன்ன கர்த்தர் அவரை பாசம் துதி உமக்கு தான் ஆண்டவரே மகிமை உமக்கு தான் ஆண்டவரே நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணி துதிப்பேன் ஆண்டவரே உமக்கு நன்றி துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே துதி உமக்கே ரபா இயேசுநாதா வாழ்த்திடுவோம் ரபா நித்தமும் காக்கும் கிருபைகளே துதித்திடுவே துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே துதி ஆதி அந்தமெல்லாம் அனாதி தேவனே அடைக்கலமானீரே மக்கு நீரே ஆதி அந்தமெல்லாம் அனாதி தேவனே அடைக்கலமானீரே மக்கு நீரே மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவே சுனாதா வாழ்த்திடுவோம் உம்மையே கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை கருணையாலே காத்தீரே கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை கருணையாலே காத்தீரே வல்ல தேவனு வாக்குகளே என்னையே துதித்திடுவே உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே வாழ்த்திடுவோம் உம்மையே இதுவரை நம்மை நடத்தினவர் இம்மட்டு நம்மளை நடத்தினவர் இனி நடத்த வல்லவராய் இருக்கிறார்
இயேசு நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்ல தேவன், வல்ல தேவன். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆனா நம்ம இதுவரைக்கும் நடத்தின நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவனே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், நல்லவர், என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார் அவர், நல்லவர், இதுவரை இனிமேலும் என்னை நடத்துவார், நல்லவர், இதுவரை இதுவரை என்னை நடத்தினார், இனிமேலும் என்னை நடத்துவார், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், பாரங்கள் யாவையும் நீக்குவார், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். கடைசியா ஒண்ணு சொல்லி ஆறாவது நிறைவேற்றம் நிற்பது கர்த்தருடைய கிருபை, நிர்மலமாவது கர்த்தருடைய கிருபை, நடப்பது கர்த்தருடைய கிருபை, சுவாசிப்பது கர்த்தருடைய கிருபை, புசிப்பது கர்த்தருடைய கிருபை, குடிப்பது கர்த்தருடைய கிருபை, ஜீவன்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, காலையில் காப்புடன் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will give you back whatever you lost. நீ எதை இழந்தாயோ, thank you. சத்துரு உன்னிடத்தில் பிடுங்கி இருக்கலாம், தேவ அனுமதியோடு உன்னிருந்து வெளியே போயிருக்கலாம்,
திரும்ப அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will give you whatever you lost. திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பக்கபௌ ரஹந்தரபா சதலபா துரபலா. வெட்டி கிளிகளோ பச்சை கிளிகளோ பச்சை புழுக்களும் அக்னியினாலும் கொள்ளையினாலும் சூறையாடினதும் திரும்ப அழிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ரிபாலா சந்தரபா கமௌத்தரபா திரும்ப தருவேன். லேகபா திரபா இழந்த ஆத்துமா இழந்த நன்மை இழந்த ஊழியங்கள் இழந்த வேலை இழந்த வருமானம் இழந்த ஐக்கியம் இழந்த உறவு இழந்த பலன் இழந்த நன்மைகள் எல்லாம் திரும்ப அழித்து உன்னை மகிழ பண்ணுவேன். ஐ வில் கிவ் யூ. வெட்டி கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டை பூச்சியும் பச்சிட்டு போட்டது இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டை பூச்சியும் பச்சித்து போட்டது இழந்த யாவையும் திரும்ப தருவேன் வாக்களித்தாரே. துக்கத்தின் நாட்கள் போது போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து துக்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடி உதவி செய்யும். அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடி நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. துக்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. கைகளை தட்டி பிதாவாகிய தேவனே குமாரனாய் கிறிஸ்துவே பரிசுத்தர கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு இந்த வருஷம் பலன் வேணும். நாங்கள் அனுபவித்த வருத்தத்துக்கு ஏற்ற பலன் மகா பெரிய பலன் 100 மடங்கு பலன் பூமியின் பலன் எங்களுக்கு கொடுத்து எங்களை மகிழ பண்ண ஜெபிக்கிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய ஜபத்தை சொல்லுவோம். பரமண்ட கேள் பிதாவே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்த பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகத்தை நீர் என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன் ஆலைகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமே ஆமே. உட்காருவோம். நாம் 2-3 நிமிடம் 27 ஆண்டு காலம் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் நடத்தினதுக்கு நன்றி சொல்லி 28ஆம் ஆண்டு ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 28வது ஆண்டு நமக்கு ஒரு ஜனத்திரட்சியின் ஆண்டாக திருப்தியின் ஆண்டாக கிருபையின் ஆண்டாக மகிழ்ச்சியின் ஆண்டாக தேவ திட்டம் தேவ சித்தம் தேவ தரிசனங்கள் நிறைவேறுகிற ஆண்டாக எதிர்பாராத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஒரு ஆண்டாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுற ஆண்டாக இருக்க எல்லா ஆண்டவரையும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மத்தியிலே சிஸ்டர் தபிதா முள்ளர் பாஸ்டர் தபிதா முள்ளர் முன்பாக வந்து 27 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தின பாதைக்கு நன்றி சொல்லி இந்த 28வது ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் பலன் கொடுத்து நம்மளை மகிழ பண்ணும்படியாக திருப்தியாக்கி நம்மளை மகிழ பண்ணும்படியாக சிஸ்டர் தபிதா முள்ளர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம். ஹல்லேலூயா. மே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த காலை வேலையில் கூட ராஜா சப்பா இயேசுனை தேற்றுகிறார். ஊழியத்திற்காக கூட உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா கிருபையாய் நீர் கொடுத்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 27 ஆண்டுகளே தேவன் கிருபையாய் கடக்க செய்து ராஜா. அப்பா ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பள்ளங்கள் மேடுகள் கற்கள் முற்கள் எது வந்தாலும் ஆண்டவரே ராஜா இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 28ஆம் ஆண்டில்
அப்பா நீர் கொண்டு வந்திருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே உம்முடைய கருணையே உம்முடைய அன்பு தான் ராஜா இந்த ஊழியத்தை இவ்வளவு பெரியதாய் ஆண்டவரே சப்பா வளர்ச்சி அடை செய்ததற்கு உம்முடைய கிருபை உம்முடைய கருணை உம்முடைய தயவு உம்முடைய அன்பு ராஜா அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இனி ஒரு நாட்களில் கூட இந்த ஊழியத்தை நீர் பரவி போகிற ஆராய் நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல அப்பா நீர் அதை ஆண்டவரே வளர செய்யும்படியாய் செழிக்க செய்யும்படியாய் பெருக செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா யோசேப்பின் ஆசீர்வாதங்களை இந்த ஊழியத்திற்கு நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா கனிதரும் செடியாய் அப்பா சோதரும் ஆண்டவரே வில் உறுதியாயிருக்க கொடிகள் சுவரின் மேல் படர அப்பா யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினால் இந்த ஊழியம் பலக்க அப்பா இஸ்ரவேலின் மெய்ப்பலும் கண்மலையுமாய் ஆக கிருபை செய்வீராக அப்பா இந்த ஊழியத்தினுடைய அலங்காரம் காலையின் அலங்காரத்தை போல இருக்க அப்பா பூமியின் கடையாந்திர மட்டும் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அப்பா முட்டி மோதி ஆண்டவரே எல்லாவற்றையும் முறியடித்த ஆண்டவரே ஒரு செயப்பெற்ற ஒரு ஊழியமாய் விடுதலையின் ஊழியமாய் அப்பா செழிப்பின் ஊழியமாய் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஊழியமாய் ஆத்தும அறுவடை செய்கிற ஊழியமாய் நீர் இந்த ஊழியத்தை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வருகிற ஆண்டுகளை கூட தகப்பட அநேக திரளான ஆத்துமாக்களை தரும்படியா அப்பா இந்த ஊழியத்திற்கென்று ஒரு பெரிய விசாலமான இடத்தை தரும்படியா அநேகர் ஆயிரம் ஆயிரம் உட்கார்ந்து ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா அதற்கான எல்லா வழி வாசல்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் சத்துரு எங்கள் வாசலை அடைத்தாலும் ஆண்டவரே நீர் தடைகளை ஆண்டவரை தகர்த்து போட்டு எங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன் ராஜா ஆண்டவரே பாதைகளை உண்டு பண்ணி நீர் இந்த ஊழியத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் விரும்புகிற ஊழியத்தை செய்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜ்யம் இந்த ஊழியத்தின் மூலமாய் கட்டப்பட ஆண்டவரே தேவன் நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாய் எங்கள் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அவர்களை இன்னும் பலப்படுத்துவீராக அப்பா தேவைகள் மத்தியில் இருக்கிற எல்லா தேவைகளை சந்தித்த ஆண்டவரே அவர்களை இன்னும் ஆண்டவரே எஸ்அப்பா நீர் உயர்த்தும்படியாய் ஆண்டவரே கழுகுக்கு ஒத்த ஆண்டவரே பலத்தை கொடுக்கும்படியாய் வாழ வயதை திரும்ப கொடுத்து இன்னும் அநேகமாயிரம் ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படியா உம்முடைய வல்லக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆராத இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே சகோதரி பண்ண ஜபத்தை கத்தர் கேட்டு நம்முடைய ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதித்து ஊழியர்களை ஆசீர்வதித்து தேவ சித்தம் இந்த 28வது ஆண்டு நிறைவேற எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசரா நல்ல எபினேசரா 27 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் 27 வருஷம் எத்தனையோ நன்மைகள் வீட்டில குடும்பத்துல சபையில ஊழியத்துல பாளையத்துல எல்லையில பிரயாணத்துல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே உட்கார்வோம் நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம் நமத்திலே பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் 5வது நாள் இந்த உபவாசுக்கு குறிக்கப்பட்ட செய்தியை கொண்டு வந்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இயேசு மிகவும் நல்லவர் கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம் கர்த்தனை மூடி பேச முடியாது வாலிப நாட்களிலே என்னையும் சகோதரி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் 15 வயதிற்கு இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தோம் 22 வயதிற்கு ஊழியத்துக்காக வீட்டு விட்டு வெளியேறினோம் 24 வயது சின்ன வயது திருமணமாகலை வேலை செய்து கொடுக்கும்போது கர்த்தருடைய அழைப்பு பெற்று ஊழியத்து தான் அந்த வாலிப நாட்களிலே ஆண்டவரை நாம் கண்டோம் வாஞ்சையுடன் ஆண்டவர் தேடி வந்தார் எதற்கும் உதவாத நித்தி அதிசி நித்யராஜ் ஐசிராஜ் எதுக்கும் உதவாத எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்து
இன்னைக்கு ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிற தேவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது சிறப்பானதுல ஒரு நிமிஷம் கொடுத்த ஆண்டவரே எமக்கு நன்றி என்று சொல்லுவோம். தேங்க்யூலா கண்டி வந்த கைகளை உயர்த்தி நானும் தம்பியும் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே எதற்குமே கண்ணெடுத்தார் இயேசுவின் நன்மை நாளின். எல்லாரும் சொல்லுங்க எதற்குமே எதற்குமே உதவாய் என்னையும் Jesus Yesuve nanbai naan solluve aanandamai aanandamai inba kaana eegirume tuyappiravin moolam darisippi naalukku naal adbhudamai ennai thaangidu சொல்லுங்கடுத்து மாற்றி உள்ள புதிதாக்கினாரே எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாய் இன்ப எதற்குமே உதவாயும் கண்டுதித்தான் என் கண்மலையை மீட்பெருமாக எதற்குமே உதவாத எங்க ரெண்டு பேரையும் தெரிந்தெடுத்து அழைத்து 27 நாட்கள் நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 28 ஆண்டுக்கு நுழையிறதுக்கு முன்பாக இந்த ஆயத்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து வார்த்தையை தியானித்து வருகிறோம். இன்னைக்கு தியானிக்கு போற வார்த்தையோ எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தார். வந்திருக்கிற மக்களுக்கும் ஆன்லைன்ல வாட்ச் பண்றவர்களுக்கும் இந்த வார்த்தைக்கு பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த ஆண்டு தேவன் கொடுத்த தலைப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 12:14 வாசிப்போம். பலனினால் திருப்தி அடைவான். அவன் அவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும் கிடைக்கும் திருப்தி அடைவான் கிடைக்கும் எதுவா பலனினால் திருப்தி பலனுக்கு தக்கதாக கிடைக்கும். இந்த ரெண்டு வரிகளை வைத்து இந்த ஆண்டு இந்த வரும் இந்த 21 தியானம் என்ன தெரியுமா? கர்த்தர் தேவப்படுவதற்கு இந்த ஆண்டு பலன் தருவார். ஆமேன் சொல்லுங்க. என்னென்ன பலன் தருவான்னு இது வரைக்கும் 4 பலன்கள் தியானித்தோம். முதல் நாளிலே வருத்தத்தின் பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருத்தப்படுகிற பிறகு கட்டாயம் ஒரு நாளைக்கு பலன் உண்டு இது பொருள்படும். 2 நாளிலே மகா பெரிய பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார் என்று பொருள்படும். 3 நாளிலே 100 மடங்கு ஆசீர்வாதம் 100 மடங்கு பலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுமை சம்பூர்ணம் நிறைவு திருப்தி எடுப்பொருள்.
நேற்று நான்காம் நாளிலே பூமியின் பலன் அப்படின்னு சொன்னால் பூமியிலே கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று பொருள்படும். நான்கு பலன்கள் இன்றைக்கு ஒரு அருமையான பலனை தானம் அனுப்புகிறோம். வாசிக்க கேட்போம். ஆதார வசனமாக உபாகமன் புஸ்தகம் 14:22 பின்பகுதியை வாசிக்க கேட்போம். வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் நீ விதைக்கிற விதைப்பினால் நீ விதைக்கிறல்ல அந்த விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக தேவன் நிறைய நிபந்தனைகளையும் சில ஆசீர்வாதம் சொல்லிட்டே வந்தார். அதுல ஒரு நிபந்தனை என்ன சொல்றாருன்னா, வருஷந்தோறும் நீங்க விதைக்கிறீங்கல்ல இதுல வயலில், அதுல விளையும் பலன் எவ்வளவு பலன் வருதோ அதுல தசமபாகத்தை பிரித்து தர வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறார். அந்த வயலில் விளையும் பலன் நான் சொல்ல பாருங்க, மறுபடியும் வாசிக்கிற பாருங்க, வயலில் விளையும் எல்லா பலன்களிலும். ஆகவே இந்த வார்த்தை வைத்து இன்னைக்கு என்ன தியானம்னா வயலின் பலன். இன்னைக்கு என்ன தியானம் புரிஞ்சுக்கிட்டு சும்மா வயலே நூறு, நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடத்தை படிச்சுக்கன்னா உங்க மனசு விட்டே போவாது, மனசு விட்டே போவாது. வருத்தத்தின் பலன், 100 மடங்கு பலன், மகா பெரிய பலன், பூமி எழுதி டைரியில வேணும், மனசு வந்து பிடுங்கவே முடியாது. 5வது நாள் வயலின் பலன். அன்றைக்கு இஸ்ரவேல் மோசே சொல்றாரு, நீங்க விதைக்கிற விதைப்பிலே வயலிலே விளைகிற பலன் எவ்வளவு வருதோ அதில் டைத் கொடுத்துடணும் என்று சொல்லி நிபந்தனையாக விதிக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் 5வது எதுக்கு பலன் கொடுப்பாராம், வயலிலே நம்ம கொடுக்கப்பட வயலிலே விளைய செய்து பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த வயலின் பலனுக்கு நான் ஒரு பெயர் சுற்ற விரும்புகிறேன், வருமானம். என்ன அர்த்தம் பயத்தை சொல்லுங்க, பயத்தை சொல்லணும். வருத்தத்துக்கு பிறகு பலன், அது வந்து வருத்தத்தின் பலன். மகா பெரிய பலன், பெரிய ஆசீர்வாதங்கள், 100 மடங்கு பலன், முழுமை திருப்தி. 4வது நேரத்து பூமியின் பலன் பிரதர்ஸ் அப்படின்னா பூமியில தேவன் வைத்துக்கிற ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு இந்த வயலின் பலனுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, மீனிங்னா வருமானம், இன்கம். நான் சொல்றேன், ஐயா இதுவரைக்கும் எப்படி பாஸ்டர் வயலின் பலனை வைத்து வருமானம் சொல்றீங்க அப்படின்னா, 2 வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 47:20. வருமானம் பெயர் வைக்கிறேன். யாத்திரையாகும் புஸ்தகம் 14:14. சாந்தும் செங்கலுமாக இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினால், வயலில் செய்யும் வேலை, அப்ப வயல வேலை செஞ்சா காசு வரும், வருமானம் வரும், வயலில் செய்யும் வேலையினால போதும். அப்ப 2 வசனத்தை வைத்து விற்றார்கள், வயலில் வேலை செய்தார்கள். இது ரெண்டையும் வைத்து வயலின் பலனா என்ன அர்த்தம் சொன்னா வருமானம். நான் சொல்றேன், ஐயா இதுவரைக்கும் எனக்கு வருமானம் குறைவாக இருக்கிறது, எனக்கு வருமானம் இல்லை, வருமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, வருமானம் எனக்கு கிடைக்கவில்லை, வந்து கொண்டது வருமானம் மாறிவிட்டது. எதுவானாலும் சரி, இந்த ஆண்டு 2021 என் ஜனங்க நான் அழைக்கும் நன்மையினால் திருப்தியாக சொன்ன கர்த்தர் பலனினால திருப்தி என்று சொல்ல தேவன் 5வது நாள் வருமானம் என்று ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை இந்த ஆண்டு சந்தோஷப்படுத்துவார். ஆசீர்வாதமும் கை தட்டி காலங்காலில் நிரம்பிடும் தானியமும், கையிடும் காலங்காலில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கத்தருன்னை மென்மையாக வைப்பார். கத்தருன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே, கத்தருன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. பொதுவா ஒரு ஆளை பார்த்தாலே இந்த படிப்பெல்லாம் முடிச்சு அடுத்த ஸ்டேஜில் வரும்போது என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. படிப்பு முடிச்சிட்ட பிறகு இவர் படிச்சுட்டே இருக்காரு, இவர் வந்து +2 முடிச்சாரு, லயலா கை படிக்கிறாரு, அப்புறம் பைபிள் காய் படிக்கிறார், பைபிள் காய் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஊழியர் செய்கிறாரு. ஊழியர் செய்கிறீங்க என்னன்னா பிரதர் உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருதா, காசு வருதா,
தனியாக எதாவது வருதா? அப்போ இல்லை பிரதர், அப்பாவும் கொஞ்சம் தராரு, நானும் வெளியில் போவேன், அங்கே கம்போசிங் கூப்பிட்றேன், மியூசிக் வைப்பேன், பல வருமானம் வருது பிரதர், அக்கௌண்ட்டில் இருக்குது பிரதர். ஒருத்தர் வேலைக்கு போனோம்னா வேலைக்கு போகிறப்ப எப்படியா வருது, எங்கே போய் வேலைக்கு போகிறேன், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருமானம் கேட்பான் கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா? அப்போது ஒரு லைஃப்பில் இன்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வருமானம் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, இந்த வருமான ஆசீர்வாதத்தை கத்த தான் தராரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமாம்? இப்போ சர்ச்சு வச்சுருக்கிறோம், சர்ச்சு வச்சா க்ளோஸாக இருக்கும், சர்ச்சு எவ்வளோ காணிக்க போகுது இன்னும் அவர் கேட்பான், எனக்கு ஊரில் போகிறவன் வந்து கேட்க மாட்டான், க்ளோஸாக இருக்கும் கேட்பான். அப்போ அந்த வருமானம் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த வருமானம், இந்த வயலின் பலன் வந்து ஏற்கனவே பலன் கத்த தருவான்னு சொன்னேன், இந்த வருமானம் அப்படின்றது கத்துட்டு தான் தரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கைகளை தலையிலேயே சொல்ல, 2000 ரூபா வருமானம் வச்சு குடும்பம் நடத்தணும் இருக்கிறான், 20000 ரூபா வருமானம் வந்து குடும்பம் நடத்தணும் இருக்கிறான், மாதம் 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்தணும் இருக்கணும், எல்லாம் குடும்பம் நடத்துன்னு தான் இருக்கிறோம். நடத்துகிறானா இல்லையா? 2000 ரூபா இருக்கும் செத்துட்டான், 20000 இருக்கும் வாடுறான், 2 லட்சம் ஓஹோன் பறக்கிறான் இல்லை, வருமானத்தை வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாடகை கொடுத்து சாப்பிட்டு குடும்பம் நடத்திருக்கிறான். ஆனால் அந்த வருமானம், அந்த இன்கம் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் தான் கொடுக்குறவர். அப்போ இன்றைக்கு இந்த வருஷம் இந்த வயலின் பலன், இந்த வருமானம் கத்தர் கொடுக்கிறத தியானம் பண்ண நமக்கு எப்படிப்பட்ட வருமானத்தில் தரப்போகிறார். செய்தியின் தலைப்பு, ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வயலின் பலனினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், அல்லது எப்படிப்பட்ட இந்த வருமானம் என்ற ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் தரப்போறார். ஒரு 3 சம்பவத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி ஜபம் பண்ண போகிறேன். முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 2:2 முதல் பகுதி படிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகூமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போறேன், நான் வயல்வெளிக்கு போறேன், வயலுக்கு போறேன், யாருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர், யார் கண்ணில் தயை வருதோ அவங்க பின்னாடி போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், நான் போய் கதிரை பொறுக்கின்னு வரேன், கதிர் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். யாரு? ரூத் நகோமியை பார்த்து. உடனே ரூத் நகோமின சொல்றா, என் மகளே போ என்றார். நீ எல்லாம் இன்னும் போ தவிர, நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லல, போயிட்டு வா மகளே, போயிட்டு என்ன கிடைக்குது எடுத்துக்கிட்டு வா, அதான் சம்பாதிச்சுட்டு வா, அதான் வருமானத்துக்கு அர்த்தம். நீங்க 3 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள், பொறுக்கினாள், போயிட்டு அந்த வயல்ல போய் பொறுக்கிறாள். 2:8 பாத்தீங்கன்னா, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் அப்ப அந்த கவனிங்க, ஒரு லேண்ட்ல வயல்ல கதிர் பொறுக்க போறா, போவாஸ் வந்துட்டார் லேண்ட் ஓனரு, பார்த்துட்டு நீ எங்கேயும் போகாதம்மா இங்கேயே இருமானாரு. அதுவே வருமானத்தின் ஆசீர்வாத ஒரு அடையாளம். எங்க இருந்து வந்த, யாரை கேட்டு என் வயலில் நுழைந்த, நீ யாரு, நீ கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தானே, அங்கே வருமானம் ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். அவர் சொல்ல இங்கேயே இருன்றாரு. 16:16 அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகலிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளை. இந்த அறுக்கிறவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு லேடி வந்து நிற்குது, பொறுக்கினே இருக்குது, அவளுக்காக கொஞ்சம் அப்படியே சிந்துங்க, அவளுக்கு அன்னைக்கு கிடைத்த வருமானம் அந்த வருமானத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவங்க சிந்தலை வச்சுங்க, ஒரு மரக்கோட வந்திருக்காது, வெறும் கரெக்டாக எடுத்திருந்தனா 4 மரக்கால் தான் வந்திருக்கும். இவ வந்து அந்த போவாஸ்க தயவு கிடச்சி கொஞ்சம் சிந்தி விடுங்கன்றா, கொஞ்சம் நிறைய கிடையாது, ஒரு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் 1 மரக்கால் கோதும் வந்துச்சு, அது வந்து அவளுக்கு கணக்கெடுத்த வருமானம். நீங்க 3 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, 15 வசனத்துல அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வை விரித்து பிடி என்றால், அவள் அதை பிடித்த போது அவன் அதில் 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அன்னைக்கு ஃபுல்லே ஒர்க் பண்ணி 1 மரக்கால், நீங்க அடுத்த நாள் போனா ஒர்க் பண்ணவே இல்லை இந்த அம்மா. அந்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அறுப்பு அரைச்சி வச்சு அந்த கோதுமையை உட்காந்து போர் அடிச்சிருக்கிறாங்க. இவ சும்மா போய் ஃபுல்லே உட்காந்துட்டு டீ குடிச்சுக்கின்னு பிஸ்கட் சாப்பிட்டுன்னு ஒரு வேலை செய்யாமல் கிளம்பும் போது, சரி டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்பணும், நீங்கள் முந்தின வருஷம் வாசல் பார்த்தீங்கன்னா போவா சொல்றாரு, நீ வெறுமையாக போகக்கூடாது. கைகளை ஊத்தலையே சொல்லலாம், வேலை செய்கிறவ வெறுமையாக வேலை செய்யக்கூடாது.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கொஞ்சம் வாசிங்க. நீ வந்து வெறுமையா போக வேண்டாம் அப்படின்னு சொல். வெரி குட், வெரி குட். எத்தனை வசனம் தம்பி? 3:17. தேங்க்யூ. 3:17 சொல்றாரு, நீ வெறுமையா போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 வார்ப்படி கோதுமையை அவளுக்கு கொடுத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாத வெறுமையா நல்லா கவனிங்க. வேலை ஃபுல்லாக செஞ்சுட்டு சம்பளமே இன்னும் எனக்கு தரலை ஓனர்னு சொன்னால் அது வெறுமை. வேலை செஞ்ச அன்னைக்கு சம்பளம் கொடுத்தா அது தேவை கொடுக்குற ஆசீர்வாதம், ஓனர் கொடுக்குற ஆசீர்வாதம் கிடையாது. நேற்று காலையில் ஒரு வீட்டுக்கு ஜோபம் பண்ண போனேன். ஒரு அம்மா டெய்லி குளி 300, முதல்ல 200 கொடுத்தாங்கன்னா அப்புறம் 300 கொடுத்தாலும் இப்போ 500 எதிர்பார்த்துருக்குறான். நான் சொல்கிறேன், நீ செய்கிற வேலைக்கு வருமானம் கிடச்சிடும். உன் கம்பெனி ஓனரை பெருசாக பேசாத, ஓனரை காலி பண்ணுவார். எங்கள் ஓனர் ரொம்ப நல்ல மனசு தெரியுமா, அவருக்கு பாரு தக்கமான மனசு யாரும் கிடையாது. அவன் கஞ்ச பேச அவன் அள்ளி அள்ளி கொடுப்பானா அவனை காலி பண்ணுவார். வருமானம் கொடுக்குறவர் கர்த்தர், நீ செய்த வேலைக்கு கூலி கொடுக்குறவர் கர்த்தர். கர்த்தர் அழித்து ஆமே சொல்க பாலா. ஸோ முதலாவதாக இந்த வயல்வெளியில ரூத்து கிடைத்த வருமானத்துக்கு நான் பெயர் சுட்டு எதிர்பாராத வருமானம். எழுதுங்க எழுதுங்க. என்ன எப்படிப்பட்ட வருமானம்? இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், வயலின் பலன் என்ற வார்த்தையை தியானம் என்ற உங்கள் வாழ்க்கையிலே இந்த 20-21 அடி எதிர்பாராத வருமானத்தை unexpected income will come from the heaven. கைகளை வகுத்து அல்லேலூயா சொல்லுங்க பாலா. அல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்து அறியாத எதிர்பார இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, இந்த ஒரு மரக்கால் கோதுமையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அவன் சிந்தனை கிடைச்சிச்சு. அந்த 6 படியா 3 படியா அதுவும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அவன் எதிர்பார்க்காம போகும்போது வெறுமையை படுத்துறான். அப்ப ரெண்டு வார்த்தை சொல்லி, முதலாவதாக இந்த வயலின் பலன் என்ற தலைப்பில் தானிக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன். வயலின் பலன் வருமானம், முதலாவது இந்த ஆண்டு எதிர்பாராத வருமானம் உன்னை தேடி வருகிறது. எத்தனை பேர் ஆமேஷ் சொல்றீங்க? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்பெனியில் உங்கள் வேலையில் 10,000, 5,000, 7,000, 20,000 அப்படி வருமானம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். அது இல்லாமல் எதிர்பாராத வருமானம் வரப்போகுது. ஒரு பேனா வந்தால் கூட அது எதிர்பாராத வருமானம் தான். ஆமேன்னு சொல்லுங்க. 10 ரூபா பேனா இருக்குது, 200 ரூபா பேனா இருக்குது, 1,000 ரூபா பேனா இருக்குது. நான் நேற்று கையில் யூஸ் பண்ண ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், செக் சைடு முக்கியமாக யூஸ் பண்ண காஸ்ட்லி பென் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு. நல்லா கவனிங்க, எனக்கு 24 பர்த்டே அன்னைக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு புது வருஷம் ரவுண்ட்ஸ் போன பாருங்கள். சேலம் மாவட்டத்தில் எங்கள் கோஆர்டினேட்டர் எப்போ பார்த்தாலும் அவர் பேருக்கு பேனா எடுத்துருவோம்னு வச்சுருக்கேன். எப்போ பார்த்தாலும் பார்க்கல பேனா எடுத்துருவார், கிட்ட உட்கார பயமாக இருக்கும். அப்போ உட்கார வந்து கொஞ்சம் பேனா கொடுங்கன்னா நான் பேனா எடுத்து கொடுத்தேன். குறிப்பில் எடுத்து முடிஞ்ச போயிட்டு வா, பேனா கிடையாதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். வந்து வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி பேனா எடுத்துகிட்டே பாருங்க, உங்களுக்கு தான் இன்னொரு பேனா வச்சேன் இந்தாங்கன்னு சொல்லி இன்னொரு பேனா எடுத்து கொடுத்தா. அது February 1 சொருவுன்னு அதை வச்சு 20 நாள் யூஸ் பண்ணி, நேற்று ஒரு நண்பர் பார்த்து பேனாவே இல்லைன்னு ஒன்று பேனா எடுத்து நண்பர் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போய் நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் சொன்னேன், பேனாவே இல்லை, ரெண்டாவது பேனா வச்சு, ரெண்டாவது பேனா எடுத்துகிட்டு போயிடாமல் பேனா வேணும்னு. உடனே எங்கள் ஒய்ஃப் காலில் பெட்டை விட்டு எழுதி பீரோ திறந்து இருந்துருங்க, இன்னொரு கிஃப்ட் வச்சு சொல்லி, இது வந்து 1,000 ருபீஸ் ஒரு புது பெண் ஒரு கிஃப்ட், அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சா போல. நான் சொன்னேன், பரவாயில்ல, நேற்று கொடுத்த ராசி தான் போல, 200 ரூபா பேனா கொடுத்தா 1,000 ரூபா பணம் வச்சு சொன்னேன். 1,000 ரூபா பணம் வந்தாலும் சரி, 200 ரூபா பணம் வந்தாலும் சரி, 100 ரூபா பணம் வந்தாலும் சரி, 10 ரூபா பணம் வந்தாலும் சரி, 10 ரூபா செல்போன் வந்தாலும் சரி, 3 ரூபா செல்போன் வந்தாலும் சரி, அது தேவன் உனக்கு கொடுக்குற வருமானம் ஆசீர்வாதம். அது வந்து தேவன் சில சமயம் நமக்கு எதிர்பாராத விதத்திலே தருவார். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க? கைகளை ஓ தலையிலேயே சொல்லலாம். ஊழியத்தை பாதையில் அப்படிதான் எங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் தேவன் காணிக்க தருவான் சொல்லுவான். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நீ கொடுத்த இந்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். நான் சொல்றேன், இந்த வயலின் பலனை தியானிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே வயலின் பலனால் வருமானம் என்று ஆரம்பித்தேன். முதலாவதாக அந்த ரூத்துக்கு எதிர்பாராத விதத்திலே அந்த வயல் நிலத்திலே அவளுக்கு பலனும் வருமானமும் கிடைத்தது. அதை வைத்து முதலாவது இந்த 20-21 அடி எதிர்பாராத வருமானத்தை தருவார்.
ஆமென் சொல்லுங்க. வலதுகத்துவே சொல்லுங்க இந்த ஆண்டு எங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. வலதுகத்துவே சொல்லுங்க இந்த ஆண்டு எனக்கு எதிர்பாராத வருமானம் கர்த்தராலே கிடைக்கும். ஆமென். இரண்டாவது எப்படிப்பட்ட வருமானம்? சகரியாவின் புஸ்தகம் 10:1 சகரியா 10:1 மழையை கட்டளிடுவார். இந்த வயல்வெளியில பயிர் உண்டாப்பது வந்து பலன். அந்த பலன் வயல்வெளியில வரத்துக்குன்னா மழையை கட்டளிடுகிறாராம். என்ன கட்டளிடுகிறாராம்? மழை பெஞ்சாதான் பலன் ஒரு வயல். அப்படித்தானே வயல் வயல் நலம் வச்சிருக்கிறவங்க, வயல் நலம் இல்லாதவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஹாஸ்பத்திரியில மருந்து வாங்கி மருந்து ஃபார்மசில வேலை செய்ய மழை கொத்தி யோசிக்கவே மாட்டோம். காலையில சொக்கா போட்டு மருந்து எடுத்து கொடுத்துருவோம். புட்டில வயல் வெளியில் வச்சிருக்கிறவங்க வானத்து மழையை பார்த்து மழை பெஞ்சாதான் அந்த உழுது அந்த நட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து மழை பெஞ்சாதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வளங்குதான் உங்களுக்கு. இங்க சொல்றாரு வயல் வெளியிலே பயிர் உண்டாக, அப்படின்னா பலன் உண்டாக மழையை கட்டளிடுறாராம். மழை என்று சொன்னால் பல அர்த்தம் உண்டு. மழை என்று சொன்னால் மகிழ்ச்சி, மழை என்று சொன்னால் செழிப்பு, மழை என்று சொன்னால் மாற்றம், பல அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த குறிப்புக்கு மழைக்கு நான் அர்த்தம் சொல்ல விரும்புகிறேன். 147 நான் வசனத்தை படி தான் பேசுறேன். 147:8 படிங்க. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். இந்த மழை நல்லா கவனிங்க. இந்த மழையை வந்து பெய்து முளைக்க பலன் உண்டாக்குறது ஆயத்தப்படுத்தி அனுப்புறாராம். மழையை மழை என்ன பண்ணி அனுப்புறாராம்? ஆயத்தை சொல்லுங்க. அப்போ ஆயத்தப்படுத்துற மழை பெஞ்சாதான் வயல்ல பலன் உண்டாகும். அதுவே ரெண்டாவது இதுக்கு இப்படி சொல்ல ஆயத்தப்படுத்துற வருமானம் கிடைக்கும். ஆயத்தை ஆமே சொல்லுங்க. ஆயத்தப்படுத்துற மழை பெய்தாதான் வயல் வயல பலன் உண்டாகும். அப்ப ரெண்டாவது குறிப்பு ஆண்டவர் சொன்னாரு ஆயத்தப்படுத்துற வருமானம். நல்லா கவனிங்க. உனக்கு எவ்வளவு வருமானம் தரணும் கத்துற ஆயத்தப்படுத்தி வச்சுக்காரோ அது கட்டாயம் உனக்கு வரும். யாராவது எனக்கு வருவன வருமானம் தடுக்கப்பட்டுச்சு அப்படி சொன்னா அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மந்திர வருமானத்தை தடுத்தது பில்லி சூரிய எனக்கு வர வருமானத்தை தடுத்து எனக்கு வர இன்கம் சாத்தான் தடுத்துட்டான், சைத்தான் தடுத்துட்டான், பிசாசு தடுத்துச்சு, சாத்தான் தடுத்துட்டான். அதுல பெரிய சாத்தம் இல்ல, குட்டி சைத்தான் தடுத்துட்டான். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது குட்டி சேர்த்தா உங்க வீட்டில் நடமாடுது. ஏமா குட்டி சேர்த்தா உடைய பெரிய சேர்த்தா எங்க மாறுது? பைபிள்ல எல்லாம் ஒரே சாத்தான், சைத்தான் கூட்டமே. இயேசுவி நாமத்துடைய பார்த்து சொல்லுகிறேன், எனக்கு வர வேண்டிய வருமானம் எனக்கு அவனுடைய இன்கம் யாராலும் தடுக்க முடியாது. சில பேர் ஜோபம் பண்ணுறாங்க, எங்க பிரதருக்கு காணி கொடுப்பா, எனக்கு காணி கொடுக்காம போயிடுவாங்க. அப்புறம் அது அவருக்கு கொடுத்தா அவனு வருமானம். நான் சொல்றது வேணாம் உங்களுக்கு. சில சமயம் எனக்கு கொடுப்பாங்க, அவருக்கு கொடுக்காம போயிடுவாங்க. அப்ப எனக்கு கொடுத்த வருமானம் சொல்றது வேணாம் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு பிரதர் வந்து இங்கே ஒரு அம்மா ஜோபம் பண்ண வருவோம். அவங்கள பார்க்க அடிக்கடி வருவார். வரும்போது எங்ககிட்ட யார்ட்ட இருந்தால் ஜோபம் பண்ணுவார், எங்களுக்கும் காணி கொடுப்பார், அவங்களுக்கும் காணி கொடுப்பார். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஜோபம் பண்ணும்போது எங்கள் பிரதரை பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அன்னைக்கின்னு பார்த்து பிரதர் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவர் பிரதர் எப்பொழுது வீட்டில் வந்து ஒய்ஃபோட வந்தால் எங்கன்னா போயிட்டு சாப்பிட்டு லேட்டாக தான் வருவார். நான் நேராக வந்துடுவேன். இவங்க மனைவி எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 10 லேட்டு. நான் வந்த பாருங்க காத்திருந்த பார்த்து என்கிட்ட ஜோபம் பண்ணி காணி கொடுத்துச்சு. வராரு வெளியே போறாரு. அப்ப அன்னைக்கு வரவனை காணிக்க அவருக்கு போயிடுச்சு, எனக்கு வந்துருச்சு. நான் சொல்றது வேணாம் உங்களுக்கு. என்ன பாஸ்டர் இவ்வளவு கொச்சையா பேசுறீங்க சொல்றாங்க. நான் சொல்றது என்னன்னா உனக்கு என்ன தரணும் கத்தர் ஆயத்தப்படுத்திருக்காரோ அதை யாரும் திருட முடியாது, அதை யாரும் பறுக்க முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரா நிறுத்த முடியாது. அதை கத்தர் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். எனக்கு வர வேண்டிய வருமானம் அங்க போயிடுச்சு, எனக்கு வர வேண்டிய சம்பளம் அவன் எடுத்துக்கிட்டான், எனக்கு வர வேண்டிய வருமானம் அவன் திருடிட்டான் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. கைவு தலையிலையா சொல்லலாம். இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபு சம்பளம் வாங்கி கேஷாக கொண்டு போகும்போது வீட்டுக்கு போய் பர்ஸு தந்து பார்த்தா காசு காணும். என்ன நான் திரும்பி பார்த்தா ஜிப்பு அறுத்து காசு எடுத்து போயிட்டான், பிட்பா அழைச்சி போயிட்டான். பிசாசு கிடையாது அது. நீங்கள் நினைக்கிற பிசாசு திரு நோ. பிசாசு தாத்தா சைத்தா பில்லிஸ் ஒத்துக்கவே மாட்டேன். புத்தின்னு சொல்லலாம், அறியாமல் சொல்லலாம், உஷார் இல்லைன்னு சொல்லலாம்,
அன்னைக்கு தர வேண்டியது கத்தர் அதை தராம ஆண்டவர் அதை எடுத்துட்டாரு சொல்லலாம். ஆனா என்னுடைய சப்ஜெக்ட் என்னன்னா, உனக்கு நாயத்த படித்து வைத்திருக்கிற வருமானம், உனக்கு வர வேண்டிய காணிக்கை, உனக்கு வர வேண்டிய சம்பளம், உனக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு கத்தரால் தவிர வேற யாரால் தர முடியாது. இரண்டாவது, ஆயத்த படித்து வைத்திருக்கிற வருமானத்தை இந்த ஆண்டு தருவார். அல்லேலூயா. நீர் முடிவெடுத்தார். கம் ஆன். யார் தான் மாற்ற முடியும்? நீ தரணும். முடிவெடுத்துட்டா. Thank you. யார் தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உமக்கே ஆராதனை. இங்க என்னுடைய நண்பர் அமர்ந்திருக்காரு கடைசி ரோல. அவரு நேத்து ஒரு சாட்சி சொன்னாரு, என்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு இந்து சகோதரி, அவங்க வந்து அரக்கோணத்தில் லேண்ட் விற்று கொஞ்சம் பணம் வந்துச்சான். அந்த பணத்தில் ஒரு காணிக்கை ஒரு 5000 ரூபா அவருக்கு தரணும் எடுத்து வச்சுருந்தானா. அவர் அட்ரஸ் வீடு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ரயில்வே ஸ்டேஷனில் இவரை பார்த்துட்டு கை தட்டி பிரதர் கூப்பிட்டானான். இவரை திரும்பி பார்த்தாரான், இங்கே வாங்கலை அப்படின்னா. என்ன விஷயம் அப்படின்னாங்கண்ணா, நீங்கள் வந்து எனக்கு ஜோபம் பண்ணீங்க முந்தி ஒரு நாள் டெலிஃபோனில். அப்போ வந்து இந்த லேண்டு விற்று எனக்கு காசு வந்துச்சு. அதில் உங்களுக்கு இந்த காசு ஒரு 5000 ருபீஸ் தரணுன்ட்டு நேற்று ரைட்டு வயசான ஒரு போல் ஒருத்தர் வந்து, அந்த இயேசுவா யாரும் தெரியாது, இதை பாலுக்கு கொடு, இது பாலு கொடுன்னு சொல்கிறாரு. ஆனால் எடுத்து வச்சுருந்தேன், எப்படி உங்களை பார்க்க திடீர்னு பார்த்துருக்கோம். இவர் சொன்னால், வானா வானா, நான் காசெல்லாம் காணிக்கலாம் ஆக மாட்டேன், நான் ஒரு லேமேனு, நான் வேலை செய்கிறேன், நீங்கள் போகிற அது ஆவுக்கு சபைக்கு எந்த அங்கே கொடுத்துருக்கணும். இல்லை, கத்தர் வந்து உங்களுக்கு தான் தர சொன்னார், உங்களுக்கு இது தரணும்னு சொன்னார். எப்போ? லாக்டவுன் பிள்ளை ஜூன் மாதம். லாக்டவுன் பிள்ளை ஜூன் மாதம் ரோட்டில் போகிற கூட 5000 ரூபா கொடுத்தா 5 லட்சம் ஈக்குவல். அது 5000 ரூபா கொடுத்து எனக்கு ஜோபம் பண்ணுங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் 5000 ரூபா ஜோபம் பண்ணறான். இந்த சாட்சி எனக்கு நேற்று கேட்ட பிறகு, நேற்று ஈவினிங் 8 மணிக்கு கேட்டிருந்த பிறகு இந்த செய்தி எனக்கு ஆயத்தப்பட்டிருக்குது. எனக்கு ஆன சொன்னார், அது அவருக்குன்னு அந்த 5000 அந்த வருமானம் அந்த காசு வரும் தேவன் ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறார். பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, எனக்குன்னு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வருமானம், அது வேலையிலையோ அது தொழிலோ கத்த நினச்சா தொடர்பு கத்த தருகிற பலன் சொல்ல கை போய் தலையிலையோ சொல்ல பலம். ஸோ நம்பர் ஒன், எதிர்பாராத வருமானம். நான் சொல்கிறது ப்ராஃபஸி, நான் சொல்கிறது பலிக்கும். விசுவாசிச்சா நீ வந்து இதை இப்போ வீட்டில் போய் டைரி தூக்கி விசிறி அடிச்சுட்டு பெட்ஷீட்டை தூக்கி 11 மணிக்கு தூங்கினா எனக்கு தெரியாது, 11 மணிக்கு உபவாசனா 10:50 எழுந்து விடுவா தான் தெரியாது. சொல்கிற வார்த்தையை தியானம் பண்ணி சொல்லி கிளைம் பண்ணி ஜெபிச்சா பலிச்சிடும். முதல் நாளில் வருத்தத்தின் பலம், வருத்த நீண்ட பலம் வந்துடும். ரெண்டாம் நாளில் மகா பெரிய பலன், மூணாம் நாளில் 100 மடங்கு பலன், பூரண திருப்தி, நாலாம் நாள் பூமியில் பலன், இன்னைக்கு வயலின் பலன், வயலின் பலன் வருமானம். ஆண்டவர் தர வருமானத்தோடு ஆரம்பித்தேன். நம்பர் ஒன், எதிர்பாராத வருமானம். நம்பர் டூ, ஆயத்தப்படுத்துகிற வருமானம். கடைசியாக ஒன்று சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேலின் புஸ்தகம் கொஞ்சம் பைபிள் திறந்து படிங்க, முதல் பகுதி தான் படிக்கணும். 1:1 16:7 எசேக்கியேல் 16:7 உன்னை வயலின் பயிரை போல, வயலின் பயிரை போல அநேகமாய் பெருகும்படி வைத்தேன். குறித்து எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் ப்ராபசியா சொல்லும் சொல்றாரு, உன்னை வந்து எப்படி வச்சிருக்கார் சொன்னா, வயலின் பயிரை போல. எல்லாரும் சொல்லுங்க, அநேக ஆயிரமாய் பெருகி பெருகும்படி வைத்தேன். பின்னாடி சொல்றது வேற அர்த்தம். நான் முதல் பகுதி எடுத்துக்கிறேன். ஆண்டவர் நம்மளை எதுக்கு இந்த உலகத்தை வைத்திருக்காராம், வயல் வெளியிலே அநேக அநேக பயிர் பெருகும்படியாக உங்களை வைத்திருக்கிறேன். அப்போ மூணாவது, ஆண்டவர் வசத்தை காண்பித்து பெருக்க உண்டாக்குற அளவுக்கு வருமானம் கிடைக்கும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, யுவர் இன்கம் வில் இன்க்ரீஸ் 2021. வருமானம் பெருகும். வருமானம் இன்னைக்கு சொல்லுவாங்க, என்ன பிரதா எவ்வளோ சம்பளம், இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், இந்த வருஷம் கூட்டு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க ஓனரு.
கேள்விப்பட்டீங்களா? அப்படி இந்த வருஷம் எனக்கு இன்க்ரிமெண்ட் போட போறோம், வருஷம் 300 ரூபா போடுவாரு, இந்த வருஷம் எவ்வளவு போறாரு தெரியல, எனக்கு கூட்டி தராரு சொல்ற. சில வேலையில பாத்தீங்கன்னா 1000 ரூபா வேலைக்கு போனா தொடர்ந்து அந்த இடத்துல வேலை செய்யும் போது வருஷம் கூட்டி அந்த வருமானத்தை பெருகினே இருக்கும். இந்த வருமான பெருக்கம் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஸோ மூன்றாவது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இந்த வருஷம் உங்க வருமானம் பெருகும். அப்ப இப்படி சொல்லுகிறேன், பெருக்கம் உண்டாக்குற அளவுக்கு வருமானம், வருமானத்தில் பெருக்கும். காமன் பெருக்கும் கிடையாது, காமன் பெருக்கும் நிறைய தியானம் பண்ணே வரணும், பலுகி பெருகிடு. நான் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, யுவர் இன்கம் வில் இன்க்ரீஸ். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, ஐ அம் டெல்லிங் ப்ரோஃபெட்டிக்கலி. தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், உன் கைகளை கிரியை ஆசீர்வதித்து உனக்கு கிடைக்கிற வருமானம் இந்த வருஷம் பெருகும். டீச்சர்ஸ் வேலை செய்யறவங்களாம் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க, புது எலெக்ஷன் வந்த பிறகு வருமானம் பெருகும், பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வருமானம் பெருகும். ஏசுவின் நாமத்தினாலே வேலை செய்யற தனியார் நிறுவனத்தின் வருமானம் பெருகும். ஆன்லைன்ல வாட்ச் பண்ணப்படியே பாஸ்டர், பாஸ்டர் 3 வருஷமா எங்க ஓனர் சம்பளமே இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம், இந்த வருஷம் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது. அக்கார்டிங் திஸ் வேர்ட் ஆஃப் காட். மூன்றாவதாக வருமானத்திலே பெருக்கம் ஆரம்பம் ஆகிறது. அல்லேலூயா. பாருங்க, மண்ணின் தூள்களை கைதட்டி வாக்கு தந்த தேவன் நிச்சயம் பெருக பண்ணுவா. கலங்கள் தானியத்தினால் பாடுங்க, பாடுங்க, வருமானம் போட்டி மண்ணின் தூள்களை போச்சயம் பெருக பண்ணுவா. கலங்கள் தானியத்திலும் ஆலயம் ரசத்தினாலும் திரும்பி வலியும் செய்து நிறைவாய் பெருக பண்ணுவார். பெருக பண்ணுவார் வெறுமை நீக்கி, பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் வறட்சியை மாற்றி, பெருக பண்ணுவார் நிறைவே தந்து மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். சொல்றேன், வறுமை வெறுமை வறட்சி வனாந்தரம் பஞ்சம் பச்சாக்குறை எல்லாம் மாறுகிறது, வருமானம் பெருக்கம் ஆரம்பமாகிறது. இந்த வருஷம் 7 குறிப்பினது, வனாந்தரம் வறட்சி வறுமை பஞ்சம் பச்சாக்குறை 12 பகவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வருமானத்தை பெருக செய்ய போகிறார். ஆமே. 3 குறிப்பு சொன்னேன், வயலின் பலன் என்று சொன்னால் வருமானம் என்று ஆரம்பித்தேன். எப்படி வருமானத்துக்கு 2 வசதி இணையா சொன்னேன், வருமானத்தை கத்த இந்த ஆண்டு நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். 3 குறிப்பு எப்படிப்பட்ட வருமானம், நம்பர் 1 எதிர்பாராத வருமானம், அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். நம்பர் 2 ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இன்கம் நமக்கு கிடைக்கும். 3வது பெருக்க உண்டாகிற அளவுக்கு. ஐயா அதுக்கு வந்து போன வருஷம் எல்லாம் ரொம்ப கம்மி இன்கம் வருமானமே கம்மி ஆயிடுச்சு. இல்லை, ஆண்டவர் இந்த ஆண்டு வருமானத்தை முடைக்க வைத்த கிரியைகளை அழித்து உங்கள் வருமானத்தை கத்தர் பெருக செய்ய போகிறார். ஜெபிக்கப்பட யாவரும் எழுந்து நிற்போம். யாவ எல்லா 2 கரம் உயர்த்தி நான் 1 அடிப்பாடுவேன். அப்போ சொல்லணும், ஆண்டவரே வயலினுமா எழுந்துடுமா, வயலின் பலனை எனக்கு தாரும். எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, 2 கரம் உயர்த்தி, அரை தூக்கம் கால் தூக்கம் முக்கால் தூக்கம் முழு தூக்கம் எல்லாம் எழுந்து நில்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு வயலின் பலனை எனக்கு தாரும். இப்படி 2 கை சொல்லுங்க, என் கைகளின் பிரயாச ஆசீர்வதிங்கப்பா, என் கையில வருமானமே வரமாட்டது, என் கையில வருமானம் வந்தா தங்க மாட்டது, ஒரு சாபமா தெரியலையே, என் வருமானத்தை ஆசீர்வாதமே இல்லையே. இந்த வருடம் உன் வருமானம் பெருகுகிறது, இந்த வருடம் உனக்கு ஆயத்தப்படுத்த வருமானம் உன்னிடத்து தேடி வருகிறது, நீ எதிர்பாராத வருமானம். இயேசுவின் நாமத்தினாலே ரிசீவ்னு சொல்லுங்க, நான் சொல்ல வந்து ஏ மேல் என்று பெற்றுக்கொள்ளுங்க. தேவ மனிதன் நான் கிளைம் பண்ணி ஜெபிக்கிறேன், ஐ ரிலீஸ் இன்கம் பிளஸிங் ஆஃப் த income, I release வருமான ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். பிள்ளைகள் கரத்திலிருந்து விடுவதாக. எதிர்பாராத வருமானம், ஆயத்தப்படுத்தின வருமானம், பெருக்கமான வருமானத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக. Thank you Lord. வறட்சியில் இருக்கும் உன்னை தானே வறட்சி பாருங்கள் செய்யும் உன்னை குடும்பத்தில் சிறப்பாய் வைப்பார், வேலையை சிறப்பாக வைப்பார், வேலையில் சிறப்பாய் வைப்பார், சிறந்திருக்க செய்வே.
வருமானத்தை ஆசீர்வதிங்க, திருப்தியான வருமானம் எல்லா காரியத்திலும் சிறப்பாக இருப்பா. எதிர்பாராத வருமானம், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வருமானம், வருமானத்தில் ஒரு பெருக்கத்தின் தாண்டு தந்து எங்களை திருப்திப்படுத்தப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நேர்மையான கால நேரத்திலே வயலின் பலன் அப்படி என்று சொன்னால் வருமானம் என்று ஆரம்பித்தேன். நீதான் வருமானம் கொடுக்கிற தேவ, எங்க வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதியும். எப்படிப்பட்ட வருமானத்தை கத்த தருவார்? எதிர்பாராத வருமானம், ஆயத்தப்படுத்தியதற்கு வருமானம், வருமானத்தோட பெருக்கம், ஒரு இன்க்ரீசஸ் இந்த ஆண்டு தருவார் என்று சொல்லி ஊழியக்காரர் நேற்று பகல் முழுவதும் ஜெபித்து ஆயத்தப்படுத்தி தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறேன். இதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாளோ, ஏற்றுக்கொள்வாரோ, அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாளோ, அவங்க வாழ்க்கையில இந்த வருமானம் வயலின் பலனை அனுபவிக்க உதவி செய்யபடியா ஜெபிக்கு. நீரே பலன் கொடுக்கிறவர் சாமி. இன்னைக்கு விழுதுகளை நடத்தும், காலை 11 மணிக்கு ஃபாஸ்ட் ட்ரிப்பை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த மீதி எஞ்சிய நாட்கள், இன்னைக்கு 5 நாள் முடிவடைகிறது, மீதி எஞ்சியில் 14 நாட்கள் தடையின்றி ஜபம் நடக்க, பிள்ளைகள் தொடர்ந்து வர, ஆன்லைனில் வாட்ச்பை தொடர்ந்து பார்க்க உதவி செய்யப்படியா ஜெபிக்கு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மைக்கும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வித்துள்ள காக்க கடவர், கர்த்தர் தமிழகத்தை பிரகாசிக்கப்படுங்க மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தமிழகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தன் அனுக்கடகம் ஆசீர்வாத வழி நடத்தும். இன்றும் இன்று சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்துக்கு வருகிற வரைக்கும், வயலின் பலனை அனுபவித்து மகிழ்ச்சி அடைகிற வரைக்கும் இருக்க கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ரெண்டு கரவை சொல்லுவோம், கத்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கத்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கத்தராக இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. வயலின் பலனை அனுபவிப்பீர்கள். 11 மணிக்கு உபவாசம் இருக்குது, ஆன்லைன் வாட்ச் பண்ணுறீர்கள். 11 மணிக்கு நீங்கள் நித்யராஜ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் யூடியூப் வரும்னு அன்பாய் அழைப்பு கொடுக்குறேன். காட் பிளஸ் யூ.